சிலுவை வழியாக நமக்கு மீட்பை பெற்று தந்தவரும், பாவ வாழ்விலிருந்து நம்மை விடுவித்து மீட்பின் பாதைக்கு நேராக நம்மை அழைத்து செல்கின்றவரும், விடுதலை வாழ்வை சொந்தமாக்கி கொள்ளும்படியாய் விடுதலையின் பாதையில் நம்மை நடத்தி செல்லுகின்றவருமாயிருக்கின்ற பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்னும் திரியக கடவுளுக்கு புகழ்ச்சி உண்டாவதாக. இந்த பரிசுத்தமான வாரத்திலே, இந்த தவக்காலங்களில் நாம் வைக்கப்பட்டிருக்கும் போது, நாம் எப்பொழுதும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நினைக்கவும், அவருடைய வார்த்தைகளை நாம் இப்போதும் நம்முடைய இருதயத்துக்குள்ளே வைத்து கொண்டு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மளை எதிர்பார்க்கின்ற அநேக காரியங்களை நம்முடைய வாழ்வின் மூலமாக நாம் செய்ய வேண்டும் என்கின்ற கோணத்திலே, இந்த நாட்களிலே நாம் சிலுவை தியானங்களை, சிலுவை பற்றிய உபதேசங்களை நாம் ஏற்றுக்கொண்டு நற்செய்தியின் ஊடகங்களாக செயல்படுவதற்கு ஆண்டவர் இக்காலங்களை பயனுள்ள வகையில் நமக்கு அமைத்து தர, தினந்தோறும் ஆண்டவருடைய சமூகத்தை பார்த்து வேண்டுதல் செய்ய வேண்டும். இந்த தவக்காலத்தினுடைய முக்கியமான வாரமாக இருக்கின்ற புனித வாரத்திலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற சிந்தனைகளை குறித்து, திருமறையின் ஆதாரத்தோடு, திருமறையின் வெளிச்சத்திலிருந்து இறை வார்த்தைகளை நாம் சிந்திப்போம். குறிப்பாக குருத்தோலை ஞாயிறை நாம் ஆசிரித்திருக்கிறோம். ஓசன்னா என்கின்ற முழக்கம், அது இப்பொழுதே மீட்டருளும், இப்பொழுதே இரட்சியும் என்று சொல்லுகின்ற அந்த அனுபவத்தோடு கடவுளுடைய வார்த்தையை நாம் கேட்டிருக்கிறோம். அப்படி என்றால் மீட்பு அல்லது இரட்சிப்பு, இவைகள் நம்முடைய வாழ்வுக்கு அவசியமான ஒன்று. இயேசு கிறிஸ்து பல இடங்களிலே சொல்லுகின்றார், இனி பாவம் செய்யாதே, மனம் திரும்பி வாழ வேண்டும், பரிசுத்தமாக வாழ வேண்டும், உண்மையாக வாழ வேண்டும், நல் உறவை வெளிப்படுத்த வேண்டும். பிரதான கட்டளையாக இருக்கின்ற அன்பை எப்பொழுதும் தரித்துக் கொள்ள வேண்டும். உன்னை நேசிப்பதை போல பிறரையும் நேசிக்க வேண்டும் என்றெல்லாம் ஆண்டவர் கற்பனைகள் மூலமாக போதனைகளை நமக்கு தருகிறார். இயேசு கிறிஸ்து வனாந்தரமான இடங்களிலே சென்று ஜெபம் செய்தார். அந்த கெத்செமனே அனுபவங்களை பார்க்கின்ற போது வியாகுலப்பட்டார், துன்பப்படுத்தப்பட்டார். சீடர்களோடு சேர்ந்து அவர் கடந்து சென்ற போது, ஒரு மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபம் செய்யக்கூடாதா என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கேட்ட வசனங்களை, வார்த்தைகளை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். சீடர்கள் எல்லாரும் உறங்கி விட்டார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனியாக சென்று பிதாவை நோக்கி வேண்டிக் கொண்டார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஆண்டவர் சொன்னார். குருத்தோலை ஞாயிறு முடிந்து வருகின்ற அந்த வாரம் புனித வாரமாக, பரிசுத்த வாரமாக ஆசரிக்கப்படுவதை பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நெருக்கப்படுகின்ற நேரம், அவரை சிலுவையில் அறைவதற்காக கொண்டு செல்லப்படுகின்ற அந்த தருணங்கள் எல்லாம் இந்த வாரத்திலே நடைபெறுகின்றது. நாம் எல்லாரும் அறிந்த உண்மையாக இருக்கின்றது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறுதி வரையிலும் தந்தையாகிய கடவுளுடைய திருவுள திட்டத்திற்கென்றும் சித்தத்திற்கென்று சொல்லி தன்னை முழுமையாக கையளித்தார், ஒப்பு கொடுத்தார். கல்வாரி பாதையினுடைய முதல் படிநிலைதான் கழுதையின் மீது பயணம் செய்த நிகழ்வும், அவர் பவனியாக வந்த அனுபவங்களும், இயேசு கிறிஸ்துடைய ரட்சிப்பை மக்களுக்கு வெளிப்படுத்தின நிலைகளும் அந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். கடலை பார்க்கின்ற போது கப்பல் புறப்பட்டு செல்கின்றது, படகு கடந்து செல்கின்றது. இந்த படகிலே கப்பலிலே மக்கள் பயணிக்கின்றார்கள். பயணிக்கின்ற போது எதிர்காற்றானது அடித்து கொண்டிருந்தாலும், இந்த எதிர்காற்றுகளை கடந்து பயணிக்கின்றதே வாழ்க்கையைப் போல மனித வாழ்க்கையிலும் பலவிதமான மேடு பள்ளங்கள்,
புயல்கள் போன்ற பிரச்சனைகள், வியாதிகள், துன்பங்கள், நெருக்கங்கள், பலவிதமான போராட்டங்கள் கடந்து வருகின்றன. இவைகளையும் தாண்டி நாம் பயணிக்க வேண்டும். அப்படி பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்துவை உடையவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றுகின்ற அறிவிலே வளருவதற்கு அவருடைய சிலுவை பாடுகளை தினந்தோறும் நாம் நினைத்து, நமக்காகப்பட்ட பாடுகள், நமக்காகப்பட்ட வேதனைகள், இவையெல்லாவற்றையும் தினந்தோறும் நாம் புரிந்து கொண்டு செயல்படுகின்றவர்களாக இருக்க வேண்டும். இந்த உலகை பார்க்கின்ற போது ஒரு மேலோட்டமான ஒரு வாழ்க்கை, பரிசுத்தமில்லாத ஒரு வாழ்க்கை, உண்மையில்லாத ஒரு வாழ்க்கை, பொய்மை நிறைந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனுபவங்கள். கிறிஸ்துவனுடைய போதனைகளை கேட்கிறோம், ஆனால் அதன் அடிப்படையில் வாழவில்லை. ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கின்ற போது இந்த வார்த்தைகளின் அடிப்படையில் வாழ வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு சிந்தனையோடு நாம் இருக்கின்றோம். ஆனால் இறை இல்லத்தை விட்டு, தொழுகை கூடங்களை விட்டு நாம் கடந்து செல்லுகின்ற போது மீண்டும் உலகத்திலே காணப்படுகின்ற பாவங்கள் மனிதர்களை அதிகமாக ஒட்டி கொள்கின்றன. பாவத்தோடு நெருக்கமாக வாழ்கின்றார்கள். உலகத்திலே காணப்படுகின்ற ஊடகங்களுக்குள்ளே அடிமைகளாய் நிற்கின்றார்கள். செல்போனோடு இருக்கிற நெருக்கம் இந்த ஆண்டவரோடு இல்லை, திருமறையோடு இல்லை, இறை வார்த்தைகளோடு இல்லை. உலகத்தின் பாதைகளை தெரிந்து கொண்டு அதுதான் மேன்மை என்று சொல்லி மக்கள் இன்று ஓடிக்கொண்டிருக்கின்ற காலங்களிலே வைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த பரிசுத்த வாரத்திலே ஆண்டவர் நமக்கு தருகின்ற சிந்தனை என்னவென்று சொன்னால், ஆண்டவரோடு வாழுங்கள், ஆண்டவரை நம்புங்கள், பரிசுத்தமாக வாழுங்கள், உண்மையாக வாழுங்கள், இறை அரசின் தகவல்களை மற்றவர்களுக்கு சொல்லுங்கள், படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்றெல்லாம் ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகின்றார். எனவே இந்த அனுபவங்களிலே நம் வாழ்வதற்கு என்று சொல்லி நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். மலையிலே மழை பொழிந்து கொண்டிருக்கின்றது, தண்ணீரானது புறப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த தண்ணீரானது மலையிலிருந்து பொழிந்த போது சிதறி காணப்படுகின்றது. ஆனால் சிதறி ஓடிக்கொண்டிருந்த தண்ணீரை ஒரு கட்டுப்பாடோடு கொண்டு வர வேண்டும் என்றால் அதற்கு வாய்க்கால் வெட்ட வேண்டும். அதற்குரிய ஒரு நிலையை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். இந்த வாய்க்காலின் வழியாக, சானலின் வழியாக அந்த தண்ணீர் நேராக புறப்பட்டு வந்து கடலிலே சென்று சேருகின்றன. இதே போலதான் மனித வாழ்க்கை என்பது சிதறி போயிருக்கின்ற ஒரு வாழ்க்கை. அதை ஒரு கட்டுப்பாடோடு நாம் கொண்டு வர வேண்டும். அதை நாம் ஒரு நிலையான ஒரு வாழ்வுக்கு நேராக கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் நமக்கு தருகின்ற கட்டளைகள், அவைகளுக்கு கீழ்ப்படுகின்றவர்களாக இருக்க வேண்டும். சிதறி காணப்பட்ட தண்ணீரை நேராக கொண்டு வருவதற்கு பயன்படுகின்ற வாய்க்கால்களை போல கிறிஸ்துவின் வார்த்தைகளை எப்போதும் நம்முடைய வாழ்விலே ஏற்றுக்கொண்டு அவருக்கு பிரியமான மக்களாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும். அதற்காக ஆண்டவர் நம்மை இந்த நேரத்திலே அழைக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தைகளை அப்படியே நாம் ஏற்றுக்கொண்டு அவருக்கு பிரியமாய் வாழ்வதற்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். யோவான் எழுதின நற்செய்தி நூலிலே 8 முதல் 11 வசனங்களை படிக்கின்ற போது, உலகத்தின் வழிகளிலே சென்று கொண்டிருந்த பெண்மணி கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும். தவறு செய்த பெண் மோசேயினுடைய கட்டளையின்படி அவள் கொல்லப்பட வேண்டும். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே மிக ஞானமாக செயல்படுகின்றார். நீங்களும் தவறு செய்கின்றவர்கள், உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது இவளை கல்லறிய கடவன் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டு 11 வசனத்திலே, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி அந்த பெண்மணியினுடைய தவறுகளை மன்னித்து அனுப்புகின்றார். அன்பானவர்களே, மத்தேயு எழுதின நற்செய்தி நூலிலே 9 படிக்கின்ற போது, திமிர்வாதமாக இருந்த மனிதனை கொண்டு வந்த நேரத்தில் உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, எழுந்து நட என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அவருடைய பாவத்தை மன்னித்து அந்த மனிதனுக்கு ஆண்டவர் விடுதலையை கொடுக்கின்றார். ஆக பரிசுத்தமாக வாழ்வதற்கு இந்த பரிசுத்த வாரத்திலே பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், புனிதமாக வாழ வேண்டும். ஆண்டவர் இந்த நேரத்திலே நமக்கு தருகின்ற ஒரு உண்மையான சத்தியம் என்னவென்று சொன்னால், நீ கடந்து செல், இனி பாவம் செய்யாதே. பரிசுத்தமாக வாழ்வதற்கென்று ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு இந்த புனித வாரத்திலே பரிசுத்தமாக நம்முடைய கடமைகளை செய்வோம். இந்த தவக்காலங்களில் மட்டுமல்ல, வாழ்வின் இறுதி வரையிலும் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் தொடர்ந்து முன்னேறி செல்வோம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பரிசுத்தமான வழிகளிலே நம்மை அதிகமாக வழிநடத்தி செல்வாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, நீ தந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். பரிசுத்த வாரத்திலும்
பரிசுத்தமான உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானம் செய்யும்படியாய் எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்தீர். அதற்காக நன்றி சொல்லுகின்றோம். காட்ஸ் ஏஞ்சல்ஸ் யூடியூப் சேனல் வழியாக உம்முடைய வார்த்தைகளை இந்த நாளிலும் சொல்லவும் கடவுளை மகிமைப்படுத்தவும் ஆண்டவர் தந்த மகிழ்ச்சிக்காக கிருபையின் ஈவுகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். வார்த்தை அநேக இடங்களில் போய் சேரட்டும் ஆண்டவரே. அநேக மக்களுக்கு இது பயனுள்ள வார்த்தைகளாக அமையட்டும். ரட்சிப்பை சொந்தமாக்கி கொள்ளட்டும். ஆண்டவருக்கு ஏற்புடைய நல்ல கடமைகளை செய்யட்டும். பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவுகளோடு எல்லா மக்களும் தொடர்ந்து வாழத்தக்கதாக ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை பயன்படுத்துவீராக. எங்களையும் நம்முடைய திருக்கரங்களில் தருகின்றோம். விருப்பப்படி தொடர்ந்து நடத்தும். சிலுவையை பற்றிய தியானம் எங்கள் வாழ்வுக்கு வலிமையை சேர்க்கின்ற உண்டாக இருக்கட்டும். மீட்பின் பாதையிலே கொண்டு செல்லுகின்ற வார்த்தைகளாக அமையட்டும். ரட்சிப்பின் நிறைவுகளை பெற்று ஆண்டவருக்கு பிரியமானவர்களாய் ஆண்டவர் எங்களில் எதிர்பார்க்கின்ற அனைத்து காரியங்களையும் இறை விருப்பத்தின் அடிப்படையிலே, இறை திட்டத்தின் அடிப்படையிலே, இறை சித்தத்தின் அடிப்படையில் நாங்கள் செய்யத்தக்கதாக கர்த்தரங்களை பயன்படுத்த வேண்டும் என்று மீட்பர் பாதம் பணிந்து மன்றாடுகின்றோம். ஜபங்கேலும் அருள் நிறைந்த நல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டிருக்கின்றீர்கள். நிச்சயமாகவே உங்கள் வாழ்வு வளம் நிறைந்த வாழ்வாக இருக்கும். ரட்சிப்பின் பாதையிலே முன்னேறி செல்லுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அபரீதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.